ஹலோ பிரதர், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெயிலாப்தீன். ஜெயிலாப்தீன் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இந்த தருணம், இந்த நொடி எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா? உங்களுக்கான ஒரு மணிமகுடம் சூட்டக்கூடிய ஒரு நாளாக தான் வந்து இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இப்படியெல்லாம் நடக்கும், இந்த நாள் இந்த தேதி இப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமா? இப்போ அந்த சுனாமி வருதுங்கிறது கூட முன்னாடியே சொல்லிடுறாங்க, ஆனால் நமக்கான சந்தோஷம் எப்போ வருதுன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு தான் வரும், ஆனால் அது வந்து எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குங்கிறது, ஐ மீன் நம்ம அதை ஃபேஸ் பண்ணும்போது, அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி ஃபேஸ் பண்ணும்போது அது தெரியும். நீங்கள் இவங்க யார்? பாட்டிமா. நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்கள் பேரன் இப்படி ஜெயிச்சு வந்தது? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இவர் இப்படி மாதிரி வருவார், ஜெயிச்சு வருவார், ஜெயிச்சு வருவாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த மாதிரி ஒரு போஸ்டிங்கில் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்தீங்களா? இல்லைங்க. அவர் ஜெயிச்சு வரும்போது உங்ககிட்ட அந்த ரிசல்ட்டை சொல்லும் போது நீங்கள் என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? ரொம்ப ஆனந்தமாக பேசுகிறோம், சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா? ஓகே, ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய். கவர்மெண்ட் எம்ப்ளாய் இல்லாமல் அம்மா ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, கிளர்க்லர் போஸ்ட்டில் இருக்காங்க, நான் கெஸ்டட் ஆஃபீஸர்லாம் வந்திருக்கேன், செலக்ட் ஆகியிருக்கேன். இருந்தாலும் நீங்கள் வந்து படித்து அப்பா அம்மா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்து நீங்கள் வந்து இப்போ ஜெயிச்சு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெருமை சேர்த்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்கும்போதே. நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பொலைட்டாக பேசுகிறீங்க. இப்படியே வந்து மக்கள்கிட்டையும் சரி உங்களோட அன்பை காட்டணும். சிலர்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த ஒரு போஸ்டிங்க்கு போனோடனே அவங்க வந்து வேறு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, நாங்கள் வந்து நம்ம மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் தேடி போவோம், அவங்க வேறு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ பேசுகிறபோதே பொலைட்டாக இருக்குது. இப்படியே வந்து எங்களுக்கு எப்போவுமே சேவை செய்யணும், உங்களோட சேவை எங்கள் எல்லாத்துக்குமே தேவை. வாழ்த்துக்கள் பிரதர், வாழ்த்துக்கள் பாட்டி. தேங்க்யூ. Thank you.